ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் எடுத்துக்காட்டு 6.2 என்ன அப்படின்னு பார்ப்போம். நிலவும் ஆப்பிளும் ஒரே ஈர்ப்பியல் விசையாலேயே முடுக்கமடைகிறது. இவை இரண்டும் அடையும் முடுக்கங்களை ஒப்பிடுக. அதாவது நிலவு, இன்னொன்னு ஆப்பிள், இது ரெண்டும் ஒரே மாதிரியான ஈர்ப்பியல் விசையால முடுக்கமடையுதான். அப்படின்னா இந்த ரெண்டையும் அடையக்கூடிய முடுக்கங்கள், ரெண்டினுடைய முடுக்கங்களை வந்து ஒப்பிட சொல்றாங்க. எதனுடைய முடுக்கம் அதிகம், எதனுடைய முடுக்கம் குறைவு அப்படிங்கறத காமிக்க சொல்றாங்க. சரியா பாப்போம். சோ டைரக்டா நம்ம தீர்வுல போயிடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் இது வந்து பூவி, இது மையப்புள்ளி, இது வந்து ஆரம் இல்லையா, புவியினுடைய ஆரம் ரேடியஸ் சொல்லுவோம். இந்த இடத்துலதான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆப்பிள் இருக்கு. அப்ப இது வந்து புவி, புவியினுடைய நிறைய எம்இ மாஸ் ஆஃப் எர்த் சொல்லலாம். சோ இது வந்து மாஸ் ஆஃப் ஆப்பிள் சொல்லலாம், ஆப்பிளினுடைய நிறை. இந்த ரெண்டு கிடைப்பட்ட தொலைவு அல்லது ஆரம் அப்படின்னா ஆரம் வச்சுக்கலாம். ஓகேவா? எனிவே அப்ப இங்க எழுதலாம் நியூட்டன் விசை இல்லையா, உணரும் விசை யாரு, ஆப்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள், ஆப்பிள் உணரும் விசை F is equal to ஈர்ப்பியல் விசை ஃபார்முலா தெரியும் இல்லையா, மைனஸ் ஜி M1 M2, அதாவது ஒன்னு வந்து இங்க எர்த் இன்னொன்னு வந்து ஆப்பிள் பை ஆர் ஸ்கொயர். சரியா? ஓகே. சோ இது வந்து ஆப்பிள் உணரக்கூடிய விசை. நமக்கு தெரியும் நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி, நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி ஃபார்முல என்ன, F is equal to MA. நம்ம முடுக்கம் தான் ஒப்பிடணும், அதனால திருப்பி கூட எழுதிக்கலாம். எப்படி MA equal to FA. MA என்கிறது வந்து என்னது, முடுக்கம். MA என்கிறது ஆப்பிள், ஆப்பிளுடைய முடுக்கம் தானே. அப்ப இங்க எழுதலாம் மாஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு போடலாம். இங்க முடுக்கம் A, ஆப்பிளுடையது. அதே மாதிரி எஃப் என்கிறது விசை, இங்க இருக்கு மைனஸ் ஜி எம்இ எம்ஏ பை ஆர் ஸ்கொயர். சரியா? சோ இத நான் சமன்பாடு ஒன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து நிலவு. சோ நிலவு வந்து பாத்தீங்கன்னா இது புவி அப்படின்னா புவிக்கு சற்று மேல இல்லையா, படிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட 3600 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? எஸ் நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். மைய பகுதியில இருந்து இது நிலவு, நிலவனுடைய சுற்றியிருக்கு பாதை, நிலவனுடைய நிறை மாஸ் ஆஃப் நிலவு அப்படின்னா 3 சொல்லுவோம். ஓகே, இது மாஸ் ஆஃப் எர்த். சோ இந்த தொலைவு, இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலவனுடைய வட்டப்பாதையினுடைய ஆரம் சொல்லலாம், அல்லது இதனுடைய மையப்புள்ளியில இருந்து இது வரைக்குள்ள தொலைவு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ அத ஆர்எம், ஆர்எம் என்னது புவிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவு. சரி, சோ அப்ப இங்க எழுதலாம் ரெண்டாவது நிலவு, நிலவு உணரும் விசை. அப்ப எஃப் ஈக்குவல் டு இதே மாதிரிதான் மைனஸ் ஜி, இங்க மாஸ் ஆஃப் எர்த் அங்கேயும் எர்த் தான், இங்க ஆப்பிள் அங்க நிலவு. அப்ப நிலவுனா 3 பை தொலைவு வந்து ஆர் எம் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரியா? அடுத்து நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி இதே மாதிரிதான், நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி இதே மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா. இங்க என்ன இருக்கு, ஆப்பிள் இருக்கு, இங்க 3. அதே மாதிரி முடுக்கம் அதுவும் 3 தான், ஈக்குவல் டு இதே ஃபார்முலா விசை இல்லையா, மைனஸ் ஜி எம்இ எம்எம் பை ஆர் எம் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இப்ப இத சமன்பாடு 2 வச்சுக்கிறோம். சோ இப்ப நம்ம டிவைட் பண்ண போறோம், ஆப்பிளுக்கும் நிலவுக்கும் இடையேயான முடுக்கங்களை ஒப்பிட போறோம். சோ இது ஆப்பிள், இது நிலவு. சோ இப்ப இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், 1வது சமன்பாடு வகுத்தல் 2வது சமன்பாடு. இடது பக்கம் இடது பக்கம் வகுக்கணும், வலது பக்கம் வலது பக்கம். இடது பக்கத்துல இங்க என்ன இருக்கு, எம்ஏ ஏஏ ஏஏ. அடுத்து இங்க
என்ன இருக்கு MMAM ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா இந்த சமன்பாடுல வலது பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் GME அடுத்து இங்க MA/R2 டிவைட் பை இந்த பக்கம் என்ன இருக்கு மைனஸ் GME MM/RM2 சரியா. இப்ப ஏதாவது கேன்சல் ஆகும் பாக்கலாம், அங்க இந்த MA MA MM MM கேன்சல் ஆகுது. அப்ப இதுல இருந்து மைனஸ் ஜி எம்இ இதெல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும் AA/AM = இங்க 1/R2 இங்க 1/RM2 அப்படி தலைகளா மாறும் போது RM2/R2 ஆர் என்கிறது வந்து புவியினுடைய ஆரம், ஆரம் என்கிறது இதனுடைய மையப்பகுதியில இருந்து நிலவு சுற்றுப்பாதை வரைக்கும் உள்ள தொலைவு இல்லையா. சோ நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம், வி நோ தட் நிலவினுடைய சுற்றுப்பாதையினுடைய தொலைவுங்கிறது புவியினுடைய ஆரத்தை போல 60 மடங்கா 60 times ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் எர்த்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல பிரதிட்டீங்கன்னா AA/AM = RM ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 60² R² / R² இந்த R² R² கேன்சல். அப்ப 60² அளவு 3600, கீழே என்ன இருக்கு ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம், AA = இங்க போயிட்டுனா 3600 × AM3 அதாவது என்ன தெரியுதுன்னா ஆப்பிளினுடைய முடுக்கம் நிலவனுடைய முடுக்கத்தை போல 3600 மடங்கு அதிகம். அப்ப ஆப்பிளுக்கு தான் முடுக்கம் அதிகம். AA is greater than AM இது வந்து நியூட்டன் வந்து அப்புறமா கால்குலேட் பண்ணாரு. இதனுடைய முடுக்கம் இது ஆப்பிளினுடைய முடுக்கம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு எவ்வளவு அப்படின்னா 9.8 MS^-2. அதே மாதிரி வந்து அதனுடைய மூன் சுற்றி வர்றதுக்கான காலம் வந்து 27.2 or 27.3 days இருக்கும். அந்த மதிப்புகளை வச்சு அவங்க சப்ஸ்டிட் பண்ணி இதே ஆன்சரை கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இதுவரைக்கும் போதும் ஓகேவா. சோ அப்ப ஆப்பிளினுடைய முடுக்கம் நிலவனுடைய முடுக்கத்தை விட ரொம்ப அதிகம். எத்தனை மடங்கு அதிகம், 3600 மடங்கு அதிகம். முக்கியமான ஒரு கணக்கு, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். நல்ல தெளிவா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.